Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிராண்ட் சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா ப்ராக்கோலி பசலக்கீரை வறுவல் எப்படி பண்ணனும்ன்றதை பார்க்க போறோம். ப்ராக்கோலி பசலக்கீரை வறுவல் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு ப்ராக்கோலி எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப சின்னதா கட் பண்ணாதீங்க. ஒரு மீடியம் சைஸ் பீஸா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த சைஸ் பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏனா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமாக வரும். ஒரு நாலு பேருக்கு வந்து நல்லா சாப்பிட்ற அளவுக்கு வரும். ஏன்னா ப்ராக்கோலி வந்து எண்ணெயில் போட்டு வதக்குனா உடனே அது ரொம்ப சுருங்கி கொஞ்சமாக ஆகிடும். ஸோ உருளைக்கிழங்கும் போட்டிங்கன்னா ஒரு குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். பசலக்கீரை வந்து அரைக்கட்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன். கால் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துக்கணும். பெருங்காயம் வந்து கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதை ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே அதில் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு வெடிஞ்ச உடனே அதில் கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். காஞ்ச மிளகாலாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே இதில் சீரகம் ஆட் பண்ணிடலாம். சீரகத்தையும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இதில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விடணும். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்ம இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு குக் பண்ணிடலாம். உருளைக்கிழங்க நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு எண்ணெயில். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை ஒரு 3 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ராக்கோலி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இப்போது கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது பெருங்காயத்தூள் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இது சும்மா வாசனைக்காக. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் இதில் ஆட் பண்ணிடலாம். உங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த காய்கறி எல்லாம் வேகட்டும். இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்கோலியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்தாச்சு. சில உருளைக்கிழங்குலாம் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 10 மினிட்ஸில் வேவலன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு வேக வைங்க. அடிக்கடிக்கு நடுவில் கொஞ்சம் கலரி விட்டுட்டுருங்க. அப்போ தான் வந்து அது அடி பிடிக்காது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா
பசலக்கீரையை இதில் ஆட் பண்ணிடலாம். பசலக்கீரையை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பசலக்கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட உடனே ஒரு மூடி போட்டு மூடி இதை வந்து 3 மினிட்ஸ்க்கு வேக வைக்கலாம். பசலக்கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை, பசலக்கீரை, ப்ரோக்கோலி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ப்ரோக்கோலி, பசலக்கீரை, வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்குது. தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் இதை தொட்டு சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.